நம்ம ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம், அந்த அறிக்கை சகோதரர் பார்த்தீங்களான்னு தெரியல. குஜராத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் உண்மையாலுமே டீ காஃபி சாப்பிட்டுட்டு தான் அந்த பேட்டி கொடுத்தாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. காரணம், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய டேட்டா, முந்திரா போர்ட் 1998 தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு போர்ட். அதன் பின்பு பல இடத்துல இருந்து தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமான அதானி கையில் இப்போ அந்த முந்திரா போர்ட்டு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கக்கூடிய போர்ட் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது விஜயவாடாலிருந்து ஹார்பரில் வருதுனாரு. ஆனால் நான் படித்த ஜாகிரபி வரைக்கும் விஜயவாடா பக்கத்தில் கடலே கிடையாது, விஜயவாடாக்கு வந்து ஹார்பரும் கிடையாது. அதனால தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்ன அடிப்படையில் பொன்முடி அவர்கள் பேசுகிறார்? பொன்முடி அவர்கள் நன்றாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர். அதனால் விஜயவாடாக்கு வந்து கடல் கிடையாது. அன்றைக்கி ஒரு பெரிய அறிக்கை கொடுத்த நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் சீஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸில் கிட்டத்தட்ட 95% என்பது காஞ்சா. நம்முடைய அமைச்சர் என்ன நினைச்சிருக்காருன்னா, எல்லாருமே காஞ்சான்னு நினைச்சிருக்காரு. அதாவது ட்ரக்னா காஞ்சா அப்படின்னு. காஞ்சா என்பது ட்ரக்கில் ஒரு பார்ட், அதுக்கப்புறம் ஓபிஎம் இன்னொரு பார்ட், ஹெராயின் இன்னொரு பார்ட், சிந்தட்டிக் ட்ரக் இன்னொரு பார்ட், டிசைனர் ட்ரக் இன்னொரு பார்ட், இந்த மாதிரி பல ட்ரக்கில் இருக்கு. இந்த காஞ்சா நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக தெருவோர கடையில் 200 ரூபா பொட்டணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரக். 95% காவல்துறை நண்பர்கள் தமிழகத்தில் பிடித்திருப்பது காஞ்சா சரஸ், கீழ் இருக்கக்கூடிய லோவஸ்ட் பாசிபிள் ட்ரக். இது அனைத்துமே 200 கிலோமீட்டருக்குள்ளே விளைவிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா அது கொண்டு வந்த பெட்ரோல் செலவு கூட கட்டாது. அதனால் இது பேசிக் காமன் சென்ஸ். இது மலைப்பகுதியில் வேறு வேறு பகுதியில் அந்த ட்ரக்கு விளைவிக்கப்பட்டு அது 200 கிலோமீட்டருக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அந்த ட்ரக்கு விற்கப்படும். ஸோ தமிழ்நாட்டில் மிச்சம் 5% ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்கு, அதெல்லாம் வந்து டார்க் நெட்லேருந்தெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அவருக்கு தெரியாத சப்ஜெக்டுக்குள்ளே போகாமல் இது முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அவர்களுக்கு கொடுக்கணும். சம்மந்தமே இல்லாமல் இது யாரோ சொல்லுவாங்க, நம்ம ஐயருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் தமிழகத்தில் இருக்கிற ட்ரக்ஸுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம ஒரு அறிக்கையை கேட்டிருந்தோம். அதனால் அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். முதலமைச்சரோட இதில் விஷனில் தான் இது இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் ட்ரக்கு கலாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிறாரு, அந்த விஷனில் தான் இதுவும் இருக்குது. விளையாடு தமிழா விளையாடு என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல் அரசியலை தாண்டி இளைஞர்களை விளையாட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் ட்ரோஃபியிலிருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளை ஜெர்சியெல்லாம் பார்ப்பீங்க. அது எந்த விதமான பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி இல்லாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய விஷன். அரசியல் கட்சியாக ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறோம் இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் முதலமைச்சர் விஷனில் ஒரு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, குறிப்பாக ட்ரக்கு கன்சியூம் பண்ணாத இளைஞர்களை உருவாக்கணும் என்பதற்காக முன்னெடுப்பு தான் இது. அதனால் எல்லாத்தையும் அரசியலாக்குவதை அமைச்சர் தவிர்க்க வேண்டும் என்பது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா அந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் மறந்துட்டு ஏதோ பேச ஆரம்பிச்சிருவோம். நான் போன முறையே கேட்டேன், 15 லட்சம் நண்பர் இங்கே இருக்கிறீங்க, அடுத்து ப்ரெஸ் மீட்டிங்கை பக்கத்தில் உட்காரணும். அதனால் நீ ப்ரெஸ் மீட் நடத்தும் பொழுது வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி உங்களுக்காகத்தான் மோடிஜி அவர்கள் பேசினதெல்லாம் இப்போ தமிழாக்க பண்ணி போடுறோம். ஏன்னா ஒரு பக்கம் ஹிந்தி வேண்டாங்கிறீங்க, அப்புறம் மோடிஜி பேசுகிற ஹிந்தியை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, 15 லட்சம் ரூபா கொடுங்குறீங்க. அதனால் அடுத்த முறை இப்போ ஸ்வீட்டில் சகோதரர்கள்ட்ட நான் பேசுகிறேன். நன்றிங்கண்ணா, வணக்கம்.